Welcome to Kanitha Kadal. Now, we have a question. Exercise 1.6, chapter 1, la, third sum. Investigate the values of lambda and mu. The system of linear equations is 3 equations. Lambda and mu in m madhipugalukku. In the thogupanadu, yaduru thirvum peradu, no solution. Ure oru thirvai petrukum, unique solution. Indicator thirvai petrukum, infinitely many solution. Abdin kekranga. So நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எங்கெங்க இந்த லாம்டா மியூ இருக்குன்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ல தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஏபி க்கு மாத்தணும். ஏபி எழுதணும். விரிவுபடுத்தப்பட்ட அணியா நம்ம எழுதணும். ஏபி எழுதிடுறோம். ஏபி எழுதிட்டு இப்போ நம்ம டயகனலை தவிர மீதி எல்லாம் ஜீரோ பண்ணணும். இதான் டயகனல். டயகனலை தவிர ஜீரோ பண்ணும்போது இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டு காமனாக எதுவும் இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் 2 இதெல்லாத்தையும் 7 நம்ம மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணால் 0 ஆகும். அப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டூ டென்ஸ் டூ டூ ஆர் டூ மைனஸ் 7 ஆர் ஒன். ஆர் டூலாம் 2 மல்டிப்ளை பண்ணி, ஆர் டூலாம் 2 மல்டிப்ளை பண்ணி, ஆர் ஒன்லாம் 7 மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ண போகிறோம். அது எங்கே போட போகிறோம்னா ஆர் டூவில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஆர் டூவை நம்ம என்ன பண்ணலாம், 2 மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 14, இங்கே வந்து 6 மைனஸ் 10, இங்கே வந்து 16 வரும். ஆர் ஒன்னை 7 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 14, இங்கே 21, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 35, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 63 வரும். சப்ராக்ட் தான் பண்ணுறோம். அப்போ 14 மைனஸ் 14 0, 6 மைனஸ் 21 மைனஸ் 15, மைனஸ் 10 மைனஸ் 35 மைனஸ் 45, 16 மைனஸ் 63, 16 மைனஸ் 63 பார்த்திங்கன்னா மைனஸ் 47. இப்போது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 வந்து நம்ம 0 பண்ணணும். இந்த 2 0 பண்ணும்போது நம்ம இந்த எலமெண்ட்டுக்கு தான் போகணும். இங்கே ஆல்ரெடி 2 தான் இருக்குது. அப்போ அப்படியே செப்பரேட் பண்ணலாம். ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன். பாருங்கள், ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன். அப்போ ஆர் த்ரீயில் என்ன இருக்குன்னா 2 மைனஸ் 2 வந்து 0, 3 மைனஸ் 3 0, லேம்டா மைனஸ் 5 லேம்டா மைனஸ் 5, மியூ மைனஸ் 9 மியூ மைனஸ் 9. இந்த நம்பர்ஸ் நம்ம பென்சிலில் போட்டிருக்கு, இந்த ரோவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ செப்பரேட் பண்ணிட்டோம், ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் போட்டோம். இப்போ பார்க்கலாம், டயகனலை தவிர எல்லாம் 0 ஆகிடுச்சா? ஆயிடுச்சு. அப்போது லேம்டா மியூக்கு எந்த வேல்யூ கொடுத்தா என்னென்ன சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நோ சொல்யூஷன், தீர்வு இல்லைக்கு என்ன வரும் அப்படின்னா, நோ சொல்யூஷன் அப்படின்னா கண்டிப்பாக இது 2 இது 3 அப்படி வரணும் ரேங்க். இது 2 வரணும்னா இந்த இடம் 0 ஆகணும். இது 3 வரணும்னா இந்த இடம் 0 ஆகக்கூடாது. அப்போ இது 0 ஆகணும்னா லேம்டாவுக்கு என்ன கொடுக்கணும், 5 கொடுத்தா 0 ஆகும். அதான் லேம்டாவுக்கு 5 கொடுக்குறோம். இங்கே 0 ஆகக்கூடாதுன்னா மியூக்கு என்ன கொடுக்கக்கூடாது, 9 மட்டும் கொடுக்கக்கூடாது, வேறு எது வேணாலும் கொடுக்கலாம். அப்போ மியூ நாட் ஈக்குவல் டு 9, மியூ நாட் ஈக்குவல் டு 9, லேம்டா இஸ் ஈக்குவல் டு 5 கொடுக்கும்போது நமக்கு ஏவினுடைய தரம் வந்து 2 ஏபியினுடைய தரம் வந்து 3 நமக்கு கிடைக்குது. இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு, அதனால் என்னது, இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒருங்கமை ஓட்டுறது தீர்வு இல்லை. அதே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தீர்வு, ஒரே ஒரு தீர்வுனா நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவல் டு 3 வரணும் இந்த இடத்துல. அப்போ ஈக்குவல் டு 3 வரணும்னா அப்போ இதுவும் 0, இது மட்டும் 0 ஆகாமல் இருந்தாவே 3 ஆகிடும். இது 0 ஆனாலும் ஆகிட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் 0 ஆகக்கூடாது. அப்போ 0 ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக லேம்டாவுக்கு என்ன தரக்கூடாது அப்படின்னா 5 தரக்கூடாது. லேம்டா நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு அர்த்தம். அப்போ லேம்டா நாட் ஈக்குவல் டு 5 பாருங்கள், லேம்டா நாட் ஈக்குவல் டு 5, மியூ நாட் ஈக்குவல் டு 9. இந்த இடத்துல மியூ நாட் ஈக்குவல் டு 9 கொடுக்கலாம், ஈக்குவல் டு 9 கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபிக்கு 3 தான் வரும். இந்த இடத்துல லேம்டா நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தாவே போதும். லேம்டா நாட் ஈக்குவல் டு 5, மியூ நாட் ஈக்குவல் டு 9. இந்த கண்டிஷன் எழுதுனா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த இடத்துலையே இந்த கண்டிஷன் நமக்கு வந்துடும். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 3 அப்படின்னா யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து தேர்டு வந்து என்னென்னா, எண்ணிக்கையற்ற தீர்வு. எண்ணிக்கையற்ற தீர்வு, எண்ணற்ற தீர்வுனா என்ன வரணும், ரெண்டுமே ஈக்குவல்டாக வந்து 2 வரணும். அதாவது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கு 2 வரணும். அப்போ ரெண்டுத்தினுடைய ரேங்க்கு 2 வரணும்னா அந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸில் பாருங்கள், ஏவினுடைய தரமும் 2 வரணும், ஏபியும் 2 வரணும்னா அப்போ இது ரெண்டுமே 0 ஆகணும். அப்போ தான் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நம்பர் இருக்கும், 2 ஆகும். அப்போ இது 0 ஆகணும்னா லேம்டாக்கு என்ன கொடுக்கணும், 5 கொடுக்கணும். இங்கே இது 0 ஆகணும்னா மியூக்கு என்ன கொடுக்கணும், மியூக்கு 9 கொடுக்கணும். அப்போ லேம்டா ஈக்குவல் டு 5, மியூ ஈக்குவல் டு 9 போது தான் ரோ ஆஃப் ஏ ஒன் 2 கிடைக்கும், ரோ ஆஃப் ஏபியும் 2 கிடைக்கும்.
அதனால தான் லேம்டா ஈக்குவல் டு 5 மீ ஈக்குவல் டு 9 கொடுக்குறோம். அப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 2 விச் இஸ் லெஸ் தேன் 3. ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள்ஸ் 3 தான். அப்படி இந்த கண்டிஷன் வந்தாவே நமக்கு தெரியும் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ என்ன கண்டிஷன் கொடுக்குறோம், என்ன ஃபார்முலா, இது கான்ஸ்டிடியூட்டிவ்லேயே சொல்லியிருப்போம். அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு இதுக்கு ரேங்க் வர மாதிரி அங்கே லேம்டாக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுன்றதை நம்ம அங்கே செக் பண்ணி கொடுத்து நம்ம ஆன்சர் போட்டுடலாம்.